இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறின் செய்தியின் தலைப்பு முதலாவதாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஃபோர் கான்ட்ரிபியூஷன் ஆன் பாம் சண்டே. நான்கு பங்களிப்புகள், குருத்தோலை ஞாயிறுக்கான நான்கு பங்களிப்புகள். லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 19:28 42 வரைக்கும் உள்ள வசனங்களை ஆதாரமாக கொண்டு இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் குறிப்பாக லூக்கா 19:28-35 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 19:28-35 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீசரில் இரண்டு பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனங்களிலே சில அற்புதமான விஷயங்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து குருத்தோலை ஞாயிறு அன்று பவனி சென்ற போது அவருடைய லைஃப் ஸ்டைல் சற்று வழக்கத்திற்கு மாறாக இருந்ததை பார்க்கிறோம். ஆயினும் அவருடைய அந்த பவனியானது வெரி சிம்பிள் செலிப்ரேஷனாகத்தான் இருந்ததை ஒழிய எவ்வித ஆடம்பரங்களையும் அந்த செலிப்ரேஷன்ல நாம் பார்க்க முடியாது. It was very simple celebration. ஒரே ஒரு வித்தியாசம், காலமெல்லாம் கால்நடையாய் நடந்தவர், கரையை கடக்க படகிலே சென்றவர், பாதத்தில் நடந்தவர் படகிலே சென்றவர், முதன்முறையாக ஒரு வாகனத்திலே, அன்றைக்கு சிறந்த வாகனமாக கருதப்பட்டது இந்த கோவேறு கழுதியிலே ஏறி பயணம் செய்வது. அந்த ஒரு வாகனத்தில் பயணம் செய்யும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு குழிகளும் இருந்தது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருந்தது, மனுஷ குமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. தனக்கென்று எதுவும் இல்லாத ஆண்டவர், அவர் குருத்தோலை ஞாயிறன்று பவனி சென்றபோது அவர் வாகனம் தேவைப்பட்ட போது அவருக்கு பவனிக்கு ஒரு பயணத்திற்கான ஒரு கோவேறு கழுதை தேவைப்பட்ட பொழுது அதை யார் கொடுக்க முடியும்? ஒரு கேள்வி. ஆண்டவர் இந்த உலகத்திற்கே வந்தார், அவர் ஊழியம் செய்தார், அவருடைய ஊழியம் தான் மிஷன் என்று அழைக்கப்படுகிறது. அவருக்கு கிடைத்த அல்லது கொடுக்கப்பட்ட பொறுப்பு தான் விஷன் என்று சொல்லப்பட்டது. தேவன் கொடுத்த விஷன், தரிசனத்தை நிறைவேற்ற, தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறுகிற போதுதான் அது மிஷன், அது ஊழியமாய் மாறுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை ஆண்டவர் நிறைவேற்றக்கூடிய அந்த நிலையில் அந்த வரிசையிலே அவருடைய பவனியும் ஒன்றாக இருந்தது. அந்த பவனி ஒரு வெற்றி பவனியாய் தீர, அந்த பவனி சிறப்பாய் செயல்பட, அதை சிறப்பிக்க அவருக்கு ஒரு வாகனம் கண்டிப்பாய் தேவை.
இங்கே வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வசனம் 31, If anyone asks you, why are you untying it? Tell him, the Lord needs it. யாராயிலும் ஏன் இதை அவிழ்க்கிறாய் என்று கேட்பார்கள் என்றால், அவர்களுக்கு நீ சொல், இந்த இது ஆண்டவருக்கு தேவை என்று. இது எதை பிரதிபலிக்கிறது என்றால், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மிஷன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விஷன் நிறைவேற அநேக தேவைகள் இருக்கிறது. இது ஆண்டவருக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வி, எது எல்லாம் ஆண்டவருக்கு வேண்டும் என்று அறிந்து வாழ்கிற மக்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது ஆண்டவருக்கு எதெல்லாம் தேவை என்று உணர்ந்து வாழ்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? இயேசு பூமியில் இருந்த போது அநேகர் அற்புதங்களை பெற்றார்கள். Many people, thousands and thousands of people, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே வந்து சுகம் பெற்றார்கள், ஆசீர்வாதம் பெற்றார்கள், நன்மை பெற்றார்கள், பசியாறினார்கள், குறைவில்லாமல் ஆண்டவரிடம் நன்மை பெற்றார்கள். ஆனால் அவருடைய ஊழியத்தின் தேவைகளை சந்தித்தவர்களுடைய பட்டியலை வேதத்தில் பார்க்கும்போது சின்ன கூட்டம் தான். ஒரு கூட்ட பெண்கள் இயேசுவின் ஊழியத்திற்கு ரெகுலர் ஸ்பான்சர்ஸ் ஆக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிமியோன் என்ற மனிதர் இயேசுவினுடைய சடலத்தை அடக்கம் பண்ணுவதற்கு தேவையான செலவுகளை செய்ய முன் வந்து பொறுப்பெடுத்துக் கொண்டார். அவர் சிலுவையை சுமக்க ஒருவர் அரிமத்தி ஊரானாகிய யோசேப் என்பவர் கடந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக ஒரு சிலர் ஆண்டவருடைய தேவை என்ன என்று அறிந்து அவருடைய சேவைக்கு சேவை செய்ய, அவர் ஊழியத்துக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணித்தவர்கள் இருந்தார்கள். இங்கே இந்த மனிதன் யார் என்று தெரியவில்லை. My first point is, someone gave his call to Jesus' mission. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு யாரோ ஒருவர் தன் கழுதை குட்டியை கொடுக்க ஆயத்தமானார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த அருமையான ஆராதனையின் வேளையில் ஆண்டவருடைய தேவையை சந்திக்க முன் வருகிற கூட்டத்திலே நீயும் உன் பெயரை பதிவு செய்து கொள்வாயா? உனக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களில், நன்மைகளில் ஏதேனும் ஒன்றை ஆண்டவருக்கு தேவை என்று அவசியப்படும் பொழுது அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு, அதை விட்டு கொடுப்பதற்கு, அதை ஆண்டவருக்காக என்று கொடுப்பதற்கு மனம் ஆயத்தமாயிருக்கிறதா? உலக புகழ் பெற்ற மாபெரும் திருச்சபை என்று பெயர் எடுத்த கொரிய சபை, அவ்விதமாய் உலகத்திலேயே பெரிய சபை என்று பால் யாங்கிச்சோ சபை பெயர் எடுக்க காரணம், அங்கே இருந்த விசுவாசிகள் இந்த மனிதனை போல தரிசனத்திற்கு உதவி செய்பவர்களாய் மாறினார்கள், மிஷன் ஊழியங்களுக்கு உதவி செய்பவர்களாய் மாறினார்கள். பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவர்கள் தன்னுடைய தெய்வன் தந்த தரிசனத்தை, மிகப்பெரிய தரிசனத்தை, உலகத்தில் மிகப்பெரிய ஆலயத்தை கட்டும் தரிசனத்தை சொன்ன பொழுது அந்த மக்கள் எல்லாரும் பாமர மக்களாய் வாழ்ந்தவர்கள் தான். ஸ்லம் ஏரியாவிலே தான் ஊழியத்தை தொடங்கினார். அங்கேதான் இந்த தரிசனத்தை சொன்னார். அவர்கள் யாருமே பெரிய பணக்காரர்களாகவோ ஐஸ்வர்யவான்களாகவோ இருந்தது இல்லை. இப்படிப்பட்ட பாமர மக்கள் மத்தியிலே ஆண்டவரின் தரிசனத்தையும் ஊழியத்தின் தரிசனத்தையும் பகிர்ந்து கொண்ட போது ஒரு ஏழை தாய் தன்னிடமிருந்த ஒரே ஒரு வெள்ளித்தட்டு, அந்த வெள்ளித்தட்டை அதுதான் விலையேற பெற்றது, அதையும் ஆண்டவருக்கு என்று கொண்டு வந்து கொடுத்தாள். அவளை கேட்டார்களாம், உனக்கு இருந்த ஒரே வெள்ளித்தட்டை ஏன் கொண்டு வந்து கொடுக்கிறாய் என்று கேட்ட பொழுது, ஆம், என்னுடைய போதகர் தேவனுடைய தரிசனத்தை சொல்லுகிறார், அந்த தேவ தரிசனத்திற்கு பங்காளிகளாக வேண்டும், அந்த தேவ தரிசனத்துக்கு நான் எதையாயிலும் என்னுடைய பங்காக, ஐ வாண்ட் கான்ட்ரிபியூட் சம்திங் டு த விஷன் ஆஃப் காட், டு த மிஷன் ஆஃப் காட் என்று கொடுத்தார்கள். ஒரு ஏழை தாய், அது எவ்வளவோ அதிகமான பணங்களுக்கு ஏலம் போனது அந்த ஊழியத்தை தாங்க. இரண்டு ஏர்மாடுகளை உடைய ஒரு தகப்பன் ஒரு ஏர்மாட்டை விற்று கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுத்து விட்டு மறு தினத்திலே ஒரு பக்கம் தன்னுடைய மாட்டையும் மற்றொரு பக்கம் தன்னுடைய வாலிப மகனையும்
போட்டு பூட்டி அவன் வயலிலே ஏர் உழுது கொண்டிருக்கிறான். ஏன் இப்படி உன்னுடைய மகனை மாட்டுக்கு நிகராக வைத்து ஏர் உழுகிறாய் என்று அவரை வினவின போது அவர் சொன்ன பதில், எனக்கு என்னுடைய ஊழியக்காரர் மிகப்பெரிய ஊழிய தரிசனத்தை பற்றி சொன்னார், ஆகவே ரெண்டு மாடுகளில் ஒன்றை என் ஆண்டவர் பேரில் உள்ள நம்பிக்கையோடு நான் அதை விற்று அந்த தொகையை ஆலய கட்டுமான பணிக்காக கொடுத்து விட்டேன் என்று அவர் சொன்னார். இன்று உலகம் முழுவதும் சபை வளர்ச்சி, சபை வளர்ச்சிக்கான குறிப்புகள், சபை வளர்ச்சிக்கான போதகங்கள், திருச்சபை வளர்ச்சிக்கான நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள கொரியாவிற்கு ஆயிரம் ஆயிரமான ஊழியர்கள் பயணம் செய்கிறார்கள். உலகம் முழுவதும் திருச்சபையின் மக்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போல நினைத்து கொண்டு கொரிய சபையை பார்க்க போகிறார்கள், அங்கே உள்ள அமைப்புகளை பார்க்க போகிறார்கள். அந்த கொரிய சபையை போய் கண்கூடாக கண்டு நின்று ஜெபிக்கும் பாக்கியத்தை நானும் பெற்றுக்கொண்டேன். அவளுடைய குயர் பிராக்டிஸ்ல நானும் ஓர் மூலையில நின்று என்ன நடக்கிறது என்று பார்த்தேன். அங்கே ஆயிரம் ஆயிரமான மக்கள் ஆண்டவரை ஆராதிக்க வருகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இதோ இந்த மனிதனுடைய பெயர் இங்கே சொல்லப்படவில்லை, ஆனால் இயேசுவுக்கு ஒன்று தேவை என்றால், ஊழியத்துக்கு ஒன்று தேவை என்றால், தேவ ராஜ்யத்துக்கு ஒன்று தேவை என்றால், அதற்கு கொடுக்கக்கூடிய மனமுடைய ஒரு மனிதன் அங்கே காணப்பட்டார். அவர் ஆண்டவரை நேசித்தார், அன்பை வெளிப்படுத்தினார். பாம் சண்டே, ஓசன்னா சண்டே, இந்த ஓசன்னா ஞாயிறிலே ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று வெளிப்படுத்தக்கூடியவர்கள் யார் உண்டு இங்கே? பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தின விதம் அங்கே இருந்து கொண்டு ஆண்டவர் தினந்தோறும் நமக்கு ஒரு லவ் லெட்டர் அனுப்பவில்லை. ஐ லவ் யூ மை டியர் சன், ஐ லவ் யூ மை டியர் டாட்டர், ஐ லவ் லவ் யூ மை டியர் சர்ச் என்று அவர் ஒரு அன்பு கடிதத்தை எழுதி கொண்டிருக்கவில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கென்று அன்பு கூர்ந்தபடியால், நம்மேல் வைத்த அன்பினால் தன் குமாரனையே சிலுவையிலே பலியாக கொடுத்தார். அன்பின் அடையாளம் கொடுப்பது. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவருக்காக எதையும் செய்ய முன்வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், நாம் நம்முடைய ஆண்டவரின் தேவைகளை அறிந்து, தேவைகளை உணர்ந்து, நாமே அவைகளை நிறைவேற்ற முன்வரும்படியாக அழைக்கப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறில யாரோ ஒருவர் இயேசுவின் ஊழியத்திற்கு தன்னுடைய கழுதை குட்டியை சந்தோஷமாய் கொடுத்து அனுப்பினது போல அந்த ஓனர் இவ்விதமாய் கேட்கிறார். வேதம் 32:19, லூக்கா 19:32 இவ்விதமாய் சொல்லுகிறது. 33 says like this: as they were untying the colt, its owner asked them, why are you untying the colt? They replied, the Lord needs it. ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள் என்று ஓனர் கேட்கிறார். அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் he released that little colt. அதை ஆண்டவருக்கு என்று விட்டு கொடுத்து விட்டார். காரணம் என்ன தெரியுமா? கழுதைக்கு தான் இவர் ஓனரு. அந்த ஓனருக்கு தெரியும், எனக்கு ஓனரு அந்த ஆண்டவர் தான். நல்ல ஒரு அலையிலையா சொல்லுவோம். உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஆண்டவர் அவர் தான் ஓனராக இருக்கிறார். கரை உயர்த்தி ஹாலேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஓனருக்கு, நம்ம ஓனருக்கு ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹாலேலூயா, he is our owner. கழுதைக்கு தான் அவர் ஓனரு. தோத்திரம், இப்படி கூட சொல்லலாம், இந்த கழுதைக்கு அவர் தான் ஓனர். ஆமென். அன்பை வெளிப்படுத்துவோம். யார் மேலே நாம் அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்கு எதை செய்தாலும் நமக்கு சந்தோஷமாகத்தான் இருக்குமே ஒழிய சந்தோஷ குறைவு வரவே வராது. ஹல்லேலூயா. மனைவிக்கு மாம்பழம் வாங்கிட்டு போறது புருஷனுக்கு கஷ்டமா இருக்காது. மனைவிக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போறது புருஷனுக்கு கஷ்டமா இருக்காது. புருஷனுக்கு
இஷ்டமான மீன் குழம்பு வைக்கிறது மனைவிக்கு சிரமமாவே இருக்காது.